வணக்கம். நான் வெளிநாடு போயிட்டு வரப்பெல்லாம் என்னுடைய நண்பர்கள் கேட்பாங்க, என்ன அங்கே போய் என்ன பார்த்தீங்க, அந்த இதெல்லாம் பார்த்துட்டிங்களா, சினிமா பார்த்தீங்களா, அது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் அந்த ஊரில் ஒரு அருமையான மியூசியம் இருக்கே போய் பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. இன்னும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க, அங்கே ஒரு கேசினோ இருக்குங்க சூதாட்ட விடுதி, நீங்கள் விளையாடுறீங்களோ இல்லையோ போய் ஒரு பார்வை பார்த்துவாங்க அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிவிடுவாங்க. இப்போ சமீபத்தில் நான் நெதர்லாண்டு தமிழ்ச்சங்கத்தால் நான் அழைக்கப்பட்டேன். நான் அப்படி வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறபோது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய நண்பர்களை கலந்து ஆலோசிப்பேன். இதுக்கு முன்னாடி யாராவது போயிட்டு வந்திருந்தால் அவங்கள்ட்ட ஏதாவது கேட்டுக்கலாம் அப்படின்னு. அப்போ என்னுடைய நெருங்கிய நண்பர், தொழில்துறையினுடைய இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்ற டாக்டர் வேதாசலம் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நெதர்லாந்து போகிறேன்னு ஒன்று, நெதர்லாந்து போகிறீங்களா, அப்போ கட்டாயமாக போய் அங்கே நம்ம ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள் அங்கே இருக்குது பார்த்து வாங்க அப்படின்னார். எனக்கு ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம், நெதர்லாண்டுங்கிறது ஜெர்மனிக்கு பக்கத்தில், ஃப்ரான்ஸுக்கு பக்கத்தில், பாரிஸுக்கு பக்கத்தில் இருக்குது, டச்சுக்காரர்களால் ஆளப்படுகிற பூமி. அந்த பூமி ராஜராஜ சோழன் ஆண்டது சோழநாடு, தஞ்சாவூர், திருச்சி. இந்த செப்பேடுகள் எப்படி அங்கே இருக்க முடியும் நினச்சிக்கிட்டே போனேன். தமிழ் சங்கத்தை சேர்ந்த அதனுடைய தலைவர் ஐயப்பன் அவர்கள், அதே மாதிரி அவருடைய துணைவியார் அவர்கள், மற்ற அங்கிருந்த அந்த நண்பர்கள், சரவணன், அதே மாதிரி சமயராஜ் அவர்கள், ரெங்கா, இன்னும் அங்கிருந்த அந்த நண்பர்களை எல்லாருமே எங்களை அழைச்சி வரவேற்று நல்ல விருந்து கொடுத்து தங்க வச்சு இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் இருந்து இதெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுக்கணுன்னு கேட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் விவேக் என்ற நண்பர் தான். அவர் தான் என்னுடைய நண்பர் சொக்கலிங்கம் அவர்களுடைய உறவினர். அவர் அவர் தான் முதல்ல என்னை கேட்டார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி, விவேக் அவர்கள். சரி, நான் போன உடனே, நான் முதல்ல நான் அங்கே ஏர்போர்ட்டில் போய் இறங்கின உடனே, இங்கே ராஜராஜ சோழனுடைய அந்த செப்பேடுகள் இருக்காமே ஏடன் பல்கலைக்கழகத்தில் அதை பார்க்கணும் அப்படின்னே, அதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னாங்க. மறுநாள் காலையில் புறப்பட்டோம், என் துணைவியார் வந்திருந்தாங்க. அங்கே பேராசிரியர் மேனன் அவர்கள், கிருஷ்ணன்குட்டி அவர் பேர், அவர் கேரளாக்காரரு, விஐ சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட பயின்றவர். அங்கே போய் ஏறத்தால் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 1968 அங்கே போயிட்டேன் அப்படின்னாரு. அவர் இந்த விஷயத்தை சொன்னவுடனே ஒரு வார்த்தை சொன்னார், நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எல்லாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்களாம், யாராவது ஒருத்தர் வரலாம் அப்படின்னாரு. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிதாங்க. நான் போனேங்க. அவர்கள் எப்படி அதை பாதுகாக்கிறாங்கிறீங்க, அந்த 7வது மாடியில் அந்த குளிரூட்டப்பட்ட அறையில் ஒரு வெல்வெட்டு துணியில் அந்த செப்பேடுகள் வச்சுருக்காங்க. 30 கிலோ எடை, 30 கிலோ எடை கொண்ட செப்பேடு அந்த செப்பேடு. இந்த செப்பேடு என்ன, இது எப்படி இங்கே வந்தது, இது ராஜராஜ சோழன் ஏன் கொடுத்தாரு, இதுக்கான அந்த வரலாறுகளை பார்த்திங்கன்னா, சூளாமணிவர்மன் என்றொரு மன்னன் மலாய் தேசத்தை ஆண்டான். கடாரம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான்னு. அந்த கடாரம்ங்கிற அந்த தேசத்தை ஆண்டவன் அவன் தான். அதுதான் இன்றைக்கி இருக்கிற மலேசியா. அந்த மன்னன் பௌத்த மதத்தை சேர்ந்தவன். அவன் என்ன பண்ணான்னா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த விகாரம், விகாரம்னா கோயில் ஒன்று கட்டுறதற்காக அப்போது தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த, தஞ்சையை மட்டுமில்லை, பாண்டி நாட்டை, சேர நாட்டை, சோழ நாட்டை, ஈழ நாட்டை என்று எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருந்த நான்முடி சோழன் ஆகிய ராஜராஜ சோழன் வந்து அவன் கேட்டானான், இப்படி நான் ஒரு புத்த விகாரம் கட்டணும், சரி நீங்கள் கட்டி கொடுக்குறதோடு மட்டுமல்ல அதை பாதுகாப்பதற்கான பணிக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிராமத்தையே அதுக்கு தானமாக தர்றேன். அந்த கிராமத்திலேருந்து வரக்கூடிய வருமானம் அவ்வளவும் அந்த கோயிலை நிர்வகிப்பதற்காக, பௌத்த விகாரத்தை நிர்வகிப்பதற்கு இருக்கட்டும் சொல்லிட்டு அதை எழுதி கொடுத்தாராங்க அந்த ராஜராஜ சோழன். பாருங்கள், பௌத்த மதம் வேறொரு மதம், ராஜராஜ சோழன் சைவ மதத்தை சேர்ந்தவர், சிவபெருமானை கும்பிடுகிறவர். ஆனாலும் கூட அந்த சமய பொறையோடு எல்லா மதமும் ஒன்றுதான் என்று நினைத்து அந்த பௌத்த விகாரத்தை கட்டுவதற்காக ஏற்பாடு பண்ணாராம். அப்படி ஏற்பாடு செய்து அந்த ஆனமங்கலம் நகர ஊரையே தானமாக கொடுத்த செப்பேடுகளை தான் நான் அங்கே பார்த்தேன். சரி, இப்போ இது உண்மையாக இருக்குமா என்னங்கிறதுக்கு நீங்கள் பொன்னியின் செல்வன் படித்து பார்த்தீங்கன்னா, அதில் 5வது பாகத்தில் இலங்கையிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அருள்மொழிவர்மனாகிய ராஜராஜ சோழன்
கடும் சுரத்தால் பாதிக்கப்படுகிறார். அப்போ பூங்குழலி என்கின்ற அந்த படகோட்டுகிற பெண்ணும் சேந்தனமுதன் என்கின்றவருடைய அந்த பயவரும் நண்பனாகிய வந்தியத்தேவனும் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் அந்த நாகப்பட்டினம் புத்தவிகாரத்தில் இவர் விடுறாங்க. அங்கே இருந்த புத்த பிச்சுக்கள் தான் ராஜராஜ சோழனுக்கு ஏற்பட்ட அந்த விஜயசுரத்தை போக்கினார்களாம். இதை தெரிந்து கொண்ட அவருடைய சகோதரியாகிய குந்தவை நாச்சியார், மூத்தவர் மகபேரும் குந்தவை தான், தன்னுடைய தம்பியை அந்த பெருங்கோயிலை கட்டச் செய்தவர் அவர் தான், சொன்னாங்களாம் இந்த புத்தவிகாரத்துக்கு நீ ஏதாவது செய்யணும்னு சொல்லி. அப்படி அந்த புத்தவிகாரத்துக்கு தந்த இது தான் அந்த ஆனமங்கலம் என்கின்ற கிராமத்தை பற்றிய டாக்குமெண்ட் அது. சரி, நான் அங்கே இருக்க பேராசிரியர்கிட்ட கேட்டேன், இதை நான் ஒரு தடவை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னேன். தாராளமாக தொட்டு பாருங்களேன் அப்படின்னார். உண்மையாக அப்படி தொட்ட உடனே என்ன தெரியுமா எனக்கு ஆச்சரியம், 10ஆம் நூற்றாண்டில் அது வடிக்கப்பட்டதுங்க, 1100 வருஷம் ஆகுது நான் அதை தொடுறேன். தொட்ட உடனே எனக்கு என்ன, நான் அப்படியே ஒரு 1000 வருஷம் பயணப்பட்டு சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, இந்த செப்பேடு எப்படி இங்கே வந்ததுன்னு கேட்டேன். பேராசிரியர் சொன்னார், இது நம்முடைய டச்சுக்காரர்கள் தமிழகத்தை ஆண்டபோது அவர்கள் முதல்ல கேரளாவுக்கு தான் வர்றாங்க, பிறகு காரைக்கால் அவர்கள் கைவசம் இருக்குது. இந்த புத்தவிகாரம் பிற்காலத்தில் இடிஞ்சு போச்சு, அப்போ அதை பொருள்கள் போட்டு வைக்கிற கோடவுனாக மாற்றுறாங்க. அப்படி மாற்ற போது கப்பல்கள் வர்றப்ப அந்த கப்பலுக்கு வழிகாட்டுவதற்காக மேலிருந்து கொடி காட்டுவாங்களாம். அங்கேருந்து அரிய பொருள்களை கொண்டு வந்தாங்க. அந்த பொருளை ஒன்று தான் இந்த ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள், 30 கிலோ எடை கொண்டது அவர் சொன்னார். அவரும் பேராசிரியர் சாதாரண பேராசிரியர் இல்லைங்க, ராமாயணம் பற்றிய ஒரு ஆய்வு நூல் ஒன்று காமிச்சார். அந்த புத்தகமே 7.5 கிலோ இருக்கும். ராமாயணம் பற்றிய அந்த மொழியியல் துறை பேராசிரியர், அதனால் அதை அச்சு கொண்டு வரணும் அப்படின்னார். நிச்சயம் செய்யலாமியான்னு நான் சொன்னேன். அதை நான் பார்த்துட்டு அந்த அங்கேருந்து புறப்பட்ட போது நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்த போது நான் இதை அப்புறம் சொல்லிட்டு வந்தேன். அந்த புகைப்படம்லாம் எடுத்து வந்திருக்கேன். இதை நான் ஒரு கட்டுரையாக சமீபத்தில் ஒரு பத்திரிக்கைக்கு எழுதினேன். லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு விடாமல் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க, இதை எப்படி போய் பார்த்தீங்க, என்ன இருந்தது, என்ன எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது. அதில் ஒருத்தர் என்கிட்ட கூட கேட்டார், அதை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துருக்கலாமே அப்படின்னாரு. எனக்கு ஆசை தான் அங்கே கொண்டு வரலாம்னு நினச்சேன். ஆனால் இன்னொருத்தர் சொன்னார், தமிழ்நாட்டில் தான் ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது, இது செப்புப்பட்டையாம், உருக்கு நாள் உருக்கிப்பிட்டு வாங்கி வேண்டாம் அப்படின்றார் அப்படின்னு. வேடிக்கைக்காக சொன்னாலும் கூட அவர்கள் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு நாட்டுக்கு பயணம் போவது பெருசு இல்லைங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் பயணப்பட்டு போகிறோம். அப்படி போனாலும் அங்கே எல்லாவற்றையும் பார்த்துட்டு தமிழில் பேசிட்டு தமிழ் மக்களோடு உறவாடிட்டு தமிழ் பள்ளிக்கூடங்களில் பேசிட்டு பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு இந்த மாதிரியான அபூர்வ செய்திகளெல்லாம் பார்த்துட்டு வரோம்னு சொன்னால் பயணம் என்பது எத்தகைய ஆற்றல் மிக்கது. 1000 ஆண்டுகளுக்கு முதல்ல டச்சுக்காரர்கள் அங்கேருந்து புறப்பட்டு வந்து நம்மை ஆண்டிருக்கிறார்கள்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய வரலாறு எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அங்கே இருக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அவர்களாவது வைத்திருக்கிறார்களே, அதை நாம் பாதுகாக்க வேண்டும். பயணம் படுகிற போது இப்படிப்பட்ட செய்திகளையெல்லாம் நான் பதிவு பண்ணுறப்ப பல பேர் பாராட்டுறாங்க. பயணங்கள் தொடரும்னு நான் நம்புகிறேன். அரிய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.